சந்தேகம் வருகிறது. எங்கள் சினிமா துறையில் இருந்தும் சரியா, இப்ப சினிமாவில் நீங்கள் நிறைய காதலிச்சிருப்பீர்கள், சினிமாவிலே காதலுக்கு மதம் இல்லை கண் இல்லை அப்படி எல்லாம் சொல்லி நடித்திருப்பீர்கள். ஆனால் பர்சனல் வாழ்க்கை வருகின்ற பொழுது சசி விஜயேந்திரன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் நடித்திருந்தாலும் கூட ஏன் ஒரு மாற்று மத பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாம் தானே? நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏன் அவரை அழைத்தீர்கள்? அதாவது நீங்கள் படம் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இன்னைக்கு தான் உண்மையில இது நல்ல ஒரு கேள்வி. ஒன்று கேள்வி ஒன்று சொன்னால், இது த பேசிக் ஃபவுண்டேஷன். இப்போ ஒரு தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு சரியான ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், எந்த உலகத்துக்கு பெய்த்தாலும் கூட ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய அந்த மனத்தை ஒரு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான். எங்கே கட்டித்தனம் இல்லை. இன்றைக்கு அல்லாஹ் கிருபையோட இப்போ நாங்கள் இப்போ எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க. எங்களால் செய்ய என்னாலேயோ என் வைஃபாலேயோ செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை. சில தண்டிப்பு மட்டும்தான், அது கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கு பாரம் கொடுத்தோன்னே அவன் அது மாதிரி அழகான முறையில் வளர்த்து ஒரு முக்கியமான அவண்ட ஒரு அடியானாக வளர்த்து கொள்றதுக்கு எல்லாம் உதவி செய்வான். அதாவது நீங்கள் அதாவது 18-20களிலே சினிமாவுக்கு வந்தாலும் அதற்கு முன்னர் உங்களுடைய உமாவும் வாப்பாவும் உங்களிடமிட்டு அந்த அடித்தளம், இஸ்லாமிய அடித்தளம், அந்த ஒரு பெண்ணாக நான் நடிகனாக இருந்தாலும் ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த இஸ்லாம் ஏதோ ஒரு அடியில் இருந்திருக்கிறது. அது சரியான நேரத்தில் டச் ஆகி வந்தது தான் முக்கியமான காரணம். அது உங்களுடைய அம்மா பாப்பா செய்த விடயம். அப்போ இதன் மூலம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பெற்றோர்களும் அதாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை பெற வேண்டும் இல்லையா, தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படைகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டாயம். இப்போ முதல்ல பேரன் செஞ்சதை விட இன்றைக்கு பேரன் செய்யக்கூடிய விஷயங்கள் மிச்சமிக்குதுன்னு சொன்னால், இப்போ முதல் ஒரு படம் பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் தியேட்டருக்கு போகணும், சல்லி கொடுத்து தியேட்டருக்கு போகணும். ஆனால் இன்றைக்கு எப்படின்னு சொன்னால், வாப்பட உம்மட முன்னுக்கு வாப்பவோடே உம்மோடையும் பேசிக்கொண்டே படம் பார்க்குற நிலைமையோண்டு ஃபோனை முன்னுக்கு வச்சு கொண்டு இருந்தால் அங்கால் இருக்கிற நமக்கு வாப்ப கொண்டும் தெரியாது, ஒரு தேவையான விஷயம் ஒன்று செய்கிறான்னு சொல்லி வைக்கலாம். பட் அப்படி ஒரு வாய்ப்புன்னு இன்றைக்கு இருக்குது. அப்படி இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் கிருபையோட முஸ்லீம் பிள்ளைகள் கட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்டு, நாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். அடுத்தது எங்களோட பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை எதுன்றத பார்த்து அது மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னு சொன்னால், தேவையானதை எல்லாம் 100க்கு 100 அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது இல்லை. அது தேவை இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு முறையாக சொன்னோம்னு சொன்னால் அல்லாஹ் கிருபையோட விஷயங்கள். அதாவது குறிப்பா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சொல்வார்கள், அது உலகத்தில் இருக்கிற ஒரு சுவர்க்கம் என்று மாற்று மதத்தவர்கள் சொல்வார்கள். அதிலே மது, மாது, பணம், புகழ், பிரபல்யம் எல்லாமே கிடைக்கும். அதாவது ஒரு சுவர்க்க வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதை எப்படி விட்டீர்கள்? அதாவது அதை லேசாக விட முடியாது. நீங்கள் சொன்னதே 100க்கு 200 உண்மைதான். ஒரு இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருந்தால் அது அதுதான். அங்கே தான் நான் இருந்தேன். அல்ஹம்துலில்லா, அங்கே இருந்து கூட உண்மையான சொர்க்கம் எங்கன்றது அல்லாஹ் காட்டினான், எனக்கு காட்டினான். அதுக்கு நான் வாழ்க்கை என் வாழ்க்கை முடியும் வரையும் சுஜூத்தில் இருந்தால் கூட போதாது. அவ்வளோ ஒரு இன்றைக்கு நான் நினைக்கல, எனக்கு சும்மாவது இதில் இந்த நான் இருந்த இடத்துல பற்றி ஒரு டெசிமல் பாயிண்ட் கூட எனக்கு கவலை இல்லை. நான் அங்கேருந்து வந்துட்டேன்னு சொல்லி நான் இன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அகசை புலவை. அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம். அன்று உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், கனவு உலகம் உங்களை தூக்கிக்கிட்டு சென்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நான் உங்களை பேட்டி காணவேன் என்பதற்காக நான் சில விஷயங்கள் உங்களை பற்றி தேடினேன். உங்களுக்கு புனித மக்கா நகருக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வந்து கஹபத்துல்லாவை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அங்கு போயும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. உங்கள் கண்ணீரிலே அதாவது மலமல என்று கண்ணீர் வருகிறது உங்கள் கண்களிலே. கஹபாவை எப்படியாவது பார்த்திட வேண்டும் என்று சொல்லி அந்த சம்பவத்தை கொஞ்சம் நேர்களோடு பகிர்ந்து. சுபஹானல்லாஹ், நீங்க இப்ப சொல்ல கூட எனக்கு மேலெல்லாம்